ஹாய், வெல்கம் டு மை சேனல் ஆர்த்தி அக்ஷி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ ஒரு சூப். என்னென்னா தக்காளி சூப், அதுக்கு சைடிஷா கோவக்காய் பொரியல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தக்காளி சூப் செய்கிறதுக்கு நான் வந்து பாசிப்பருப்பு வந்து எடுத்திருக்கேன். ஒரு கையளவு பாசிப்பருப்பு நல்லா கழுவி வச்சுருக்கேன். ரெண்டு பெரிய தக்காளி, மூணு பெரிய வெங்காயம் நல்லா வந்து நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டு பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பருப்பை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் அந்த பருப்போடு சேர்த்துக்கிறேன். ரெண்டு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு நான் வேக வைக்க போகிறேன். சூப் வந்து நல்லா தண்ணியாக இருக்கணும்னால கொஞ்சம் தண்ணி வந்து சேர்த்துருக்கேன். நம்ம வேக வச்சுட்டும் எடுத்துட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் தண்ணியாகவே வந்து வச்சுருக்கேன். இப்போ வந்து இதில் என்ன போட போகிறேன்னா, ஒரு ஸ்பூன் குட்டி ஸ்பூன் மஞ்சள் தூள். மஞ்சள் தூள் போட்டுட்டு தேவையான அளவு இப்போ வந்து உப்பு சேர்த்துக்க போகிறேன். இப்போ உப்பு போட்டாச்சு, நல்லா கையிலே கலந்து விட்டுக்கிறேன். குக்கரை இப்படியே லைட்டாக ஆட்டணும் அப்படின்னா நல்லா மிக்ஸ் ஆயிரும் எல்லாம். இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதில் கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூனுக்கு எண்ணெய், ஏன்னா பருப்பு நல்லா குழஞ்சி வரணுங்கிறதுக்காக எண்ணெய். இப்போ குக்கர் விசில் போட்டு மூடி போட்டு விசில் போட்டு வச்சுட்டேன். நான் வந்து ஒரு 8 விசில் வச்சு எடுத்தேன், ஏன்னா நல்லா பருப்பு குழஞ்சி வரணுங்கிறதுக்காக 8 விசில் வச்சு எடுத்தேன். அடுப்பில் வந்து இருக்குது. இப்போ பாருங்கள், குக்கரில் விசில் வந்துருச்சு. விசில் வந்ததுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் கழித்து ஆவியில் அடங்கினதுக்கப்புறம் திறந்து பார்த்தா நல்லா குழஞ்சி வந்துருச்சு. நம்மளோட தக்காளி சூப் வந்து தாளிக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து ஜீரகம் வந்து ஏற்கனவே போட மறந்துட்டேன், அதனால் மூடி திறந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஜீரகம் போட்டேன். இப்போ தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசி பூ எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, நம்ம எடுத்து வச்சுருக்க அன்னாசி பூ, 2 அன்னாசி பூ, கொஞ்சமாக பட்டை, பிரியாணி இலை, 3 குட்டி குட்டி ஏலக்காய், ஒரு 3 கிராம்பு போட்டு நல்லா செவக்க வந்து வதங்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்துருக்க பருப்பு தக்காளி சூப்பை அதில் வந்து சேர்த்துட்டேன். இப்போ பாருங்கள், சூப்பு நல்லா கொதிக்குது, சூப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போது அடுத்து நம்ம கோவக்காய் பொரியல் வந்து செய்ய போகிறோம். கோவக்காய் பொரியல் செய்கிறதுக்கு கோவக்காய் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, கடாயில் எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டு தாளிக்கிறேன். இப்போ சோம்பு போட்டு நம்ம கோவக்காயையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுறேன். கோவக்காய் வந்து கொஞ்சம் அந்த விழு விழுங்கிற அந்த தன்மை வந்து இருக்கும், கொஞ்சம் ஒரு மாதிரி கொழ கொழன்னு இருக்கும். அதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா, கடாயில் அந்த எண்ணெயிலையே நல்லா முத வதக்கிட்டு வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மசாலா தூள் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா வதக்குறேன். கொஞ்சமாக நம்ம வந்து உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டுக்கிட்டு நல்லா வந்து வதக்கிட்டுருக்கேன். வதக்கி மூடி வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. வதங்கினதுக்கப்புறம் தான் வந்து நான் வந்து மிளகாய் தூள் வந்து குழம்பு தூள் 2 மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுறேன். ஏன்னா கோவக்காய் நல்லா வேகணும். நான் தண்ணிலாம் வந்து இதுக்கு ஊற்றலை. நம்ம கோவக்காய் அலசின தண்ணியோடு நம்ம அப்படியே தண்ணி வடிச்சுட்டு அதில் எடுத்து நான் போட்டது தான். இப்போ நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ என்ன பண்ணுறேன்னா, ஒரே ஒரு பெரிய பல் வந்து பூண்டு வந்து தட்டி போடுறேன். அந்த ஃப்ளேவருக்காக ஸ்மெல் நல்லாயிருக்கும். போட்டு நல்லா கிளறி விடுறேன். நம்ம அப்பப்போ மூடி மூடி வச்சுக்கணும். அடுப்பு சிம்லேயே லோ ஃப்ளேம்லேயே இருக்கணும். நம்ம சுவையான கோவக்காய் இப்போ பாருங்கள் ரெடி ஆயாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், ஒரு பவுலில் தக்காளி சூப் வச்சு நம்ம ரெடி பண்ண கோவக்காய் வச்சு சூடான சாதம் வச்சு சாப்பிட போகிறோம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட தக்காளி சூப் ரொம்ப டேஸ்டான
கொஞ்சம் காரமான கோவக்காய் பொரியல். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். தேங்க்யூ. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய ஆர்த்தி அக்ஷி சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் நீங்கள் பார்க்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.